அதிர்ஷ்டசாலி யார் என்பதனை தெரிவு செய்வதற்காக நாங்கள் பணிவன்போடு அழைப்பது புதுக்குடியிருப்பு டொல்பின் விளையாட்டுக் கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு கானா சத்யசீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆறாவது அந்த ஆறுதல் பரிசினை தட்டி செல்கின்ற அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். 2538 இலக்கு அது சாரியாக அங்கே தெரிவு செய்யப்படுகின்றார். சேனா தமேந்திரன் புதுக்குடியிருப்பு 5-ஐ சேர்ந்த சேனா தமேந்திரன் அவர்கள் அந்த அதிர்ஷ்டத்தினை அங்கே தட்டி செல்கின்றார். செல்வநாயகம் தமேந்திரன் அந்த வகையிலே இந்த அதிர்ஷ்டாவ சீட்டிலிப்பின் இறுதி அதிர்ஷ்டசாலி யார் என்பதனை அறிவதற்காக இந்த தருணம், இந்த இறுதி அதிர்ஷ்டசாலி யார் என்பதனை அறிவதற்காக நாங்கள் பேர் சொல்ல மாட்டோம். புதுக்குடியிருப்பு டொல்பின் விளையாட்டுக் கழகத்தினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்கள் சார்பில் ஒருவர் வருகை தந்து இந்த இறுதி அதிர்ஷ்டசாலி யார் என்பதனை தெரிவு செய்யுமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஆம், எமது புதுக்குடியிருப்பு டொல்பின் விளையாட்டுக் கழகத்தினுடைய சிரேஷ்ட உறுப்பினர் மானா கோணேசலிங்கம் அவர்கள் அங்கே முதலாவது இலக்கமாக 1278 அங்கே தெரிவு செய்யப்படுகின்றார். 1178 இலக்க அதிர்ஷ்டசாலியாக 1278 அந்த வகையிலே கபிஷா புதுக்குடியிருப்பினை சேர்ந்த கபிஷா அவர்கள் அந்த 7வது அதிர்ஷ்டசாலியாக ஆறுதல் பரிசினை தட்டி செல்கின்றார். அந்த வகையிலே இங்கு தெரிவு செய்யப்பட்ட அந்த அதிர்ஷ்டசாலிகளுக்கான அந்த பரிசுகள் தற்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே 1வது பரிசினை தட்டி சென்றிருந்தார் மட்டக்களப்பினை சேர்ந்த கிரிதாராணி அவர்கள், கிரிதாராணி. 2வது அதிர்ஷ்டத்தினை தட்டி சென்றிருந்தார் புதுக்குடியிருப்பை சேர்ந்த சஹாரிகா. 3வது அதிர்ஷ்டசாலியாக முகேந்தர் ராசா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அடுத்து ஆறுதல் பரிசுகள் 7 தட்டி சென்றார்கள் சீனா கண்ணதாஸ், தானா ஜோகராசா, குவிராஜ் விகாஸ், சனுஜா, பிரதீபா, தவேந்திரன், கவிஜா ஆகியோர்கள் அந்த ஆறுதல் பரிசுகள் ஏழினை தட்டி சென்றார்கள். தற்பொழுது அந்த 2வது அதிர்ஷ்டத்தினை தட்டி சென்ற சஹாரிகா அவர்கள் தற்பொழுது மேலைக்கு வருகை தருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பரிசு பொருளை வழங்கி வைக்குமாறு ஆலய பரிபாலன சபையினுடைய தலைவர் அவர்களை நாங்கள் பரிபன்போடு அழைக்கின்றோம். 2வது பரிசினை இங்கே அதிர்ஷ்டமாக பரிசாக தட்டி செல்கின்றார் சஹாரிகா அவர்கள். அவருக்கான அந்த கை கரவசங்களை எங்கே ஒரு முறை இவருக்காக வழங்குங்கள். கண்ணகி அம்மன் அரங்கிலே இந்த அதிர்ஷ்டமானது தட்டி செல்கின்றது. 100 ரூபாய் செலுத்தி பெற்றுச் சென்ற எடுத்துக்கொண்ட அந்த பரிசாக பெருமதி மிக்க இந்த கதிரை செற்றும் டீபாவும் தற்பொழுது 2வது பரிசாக வழங்கி வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக 3வது அதிர்ஷ்டத்தினை தட்டி சென்ற முகேந்தர் ராஜா அவர்களை நாங்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம்.
புதுக்குடி இருக்கும் டொல்பின் விளையாட்டுக் கழகத்தினுடைய முன்னாள் தலைவர்களான சேனா சக்திதாஸ் மற்றும் நானா குகதாஸ் அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 100 ரூபாய் செலுத்தி பெற்றுக்கொண்ட அந்த டிக்கெட்டுக்காக பெருமதி மிக்க ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் தற்பொழுது 3வது பரிசாக அங்கே தந்து இருக்கின்றார் முகேந்தர் ராஜா அவர்கள். அவருக்கான அந்த பரிசுகளை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆறுதல் பரிசு சென்ற சீனா கண்ணதாஸ் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பெற்றுக்கொண்ட அந்த தங்களுக்குரிய டிக்கெட்டினை இங்கே காட்டி நீங்கள் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட லாபத்தினை அந்த பரிசினை நீங்கள் பெற்றுச் செல்லாமல் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அந்த வகையிலே இங்கே தானா ஜோகராஜா அவர்கள் இருந்தால் இங்கே வந்து தங்களுக்குரிய அந்த ஆறுதல் பரிசினை பெற்றுச் செல்லாமல் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். குபிராஜ் விகாஸ் விகாந்த் குபிராஜ் விகாந்த் சானுஜா தேவி சனுஸ்திகா தானா பிரதீபா சனுஸ்திகா சார்பாக அவருடைய தந்தை அந்த ஆறுதல் பரிசினை தட்டி செல்கின்றார். இவருக்கான இந்த பரிசினை வழங்கி வைக்குமாறு ஆலய பரிபாலன சபையினுடைய உபதலைவர் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு இணைந்த வகையிலே புதுக்குடியிருப்பு டொல்பின் விளையாட்டுக் கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் தானா சத்யசீலன் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அவரோடு இணைந்து தானா ஹனராஜா ஐயா அவர்களையும் இணைந்து இந்த பரிசினை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். தானா இன்பராஜா சத்யசீலன் ஹனராஜா ஐயா ஆகிய மூவரும் இணைந்து இந்த ஆறுதல் பரிசினை வழங்கி வைக்குமாறு நாங்கள் அன்பு எங்கே உங்கள் பலத கரோசங்கள். தானா பிரதீபா சார்பாக தானா சவேந்திரன் இவருக்கான பரிசினை வழங்கி வைக்குமாறு டொல்பின் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் அவர்களையும் அவரோடு இணைந்த வகையிலே பொருளாளர் சிசேந்திரா மற்றும் செயலாளர் ஜனார்த்தனன் ஆகியோர்களை இணைந்து இந்த அந்த ஆறுதல் பரிசினை வழங்கி வைக்குமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த பரிசினை பெற்றுச் செல்வதற்காக ஓடோடி வந்து இந்த பரிசினை பெற்றுச் சென்றார் சவேந்திரன் அவர்கள். அவருக்கு எங்கே உங்கள் பலத்த கரோசங்கள். அடுத்ததாக கபிஷா அவர்களை இவருக்கு தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான இந்த அதிர்ஷ்ட லாப பரிசினை வழங்கி வைக்குமாறு புதுக்குடியிருப்பு டொல்பின் விளையாட்டுக் கழகத்தினுடைய முன்னாள் செயலாளரும் சட்டத்தரணியும் ஆகிய லோவண்ணா ஜாசு புதுக்குடியிருப்பு டொல்பின் விளையாட்டுக் கழகத்தினுடைய உப செயலாளர் சனந்தராஸ் ஆகியோர்களை இணைந்து இந்த பரிசினை வழங்கி வைக்குமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த கபிசா அவர்களுக்கான இந்த வரிசையை வழங்கி வைத்த சட்டத்தரணி அவர்களுக்கும் டொல்பின் விளையாட்டுக் கழகத்தினுடைய உப செயலாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த இறுதி நிகழ்வாக இடம்பெற இருப்பது நன்றியுரை. நன்றியுரையை வழங்குமாறு டொல்பின் விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் ஜனார்த்தனன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஆலய பரிபாலன சபையினருக்கும் மற்றும் டொல்பின் விளையாட்டுக் கழகத்தின் முன்னாள் தலைவர்கள் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியினை தெரிவித்து கொண்டு அதேபோன்று என் அதிர்ஷ்ட லாப சீட்டினை மிகவும் நேர்த்தியான முறையிலும் சிறப்பாகவும் விற்பனை செய்வதற்கு உதவிய எமது கழக உறுப்பினர்களுக்கும் இவ்வேளையில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நிகழ்வுகளை மகிழ்ச்சியோடு பார்த்து ரசித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நாங்கள் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று காலை 4:30 பின்னராக எமது திருக்குளத்தி பூசையானது ஆரம்பமாகும். எனவே இந்த திருக்குளத்தி பூசைக்கு அனைவரும் வருகை தந்து அம்மன் திருவருளை பெற்றகுமாறும் எமது இன்றைய பூசை உபயோகக்காரர்கள் வினயமாக வேண்டுகின்றார்கள் என இந்த கருத்தினை கூறிக்கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு உரைபடுகின்றோம். நன்றி வணக்கம். அம்மா
Grazie.